மாரியபுரம். கோடிக்கணக்கா பணம் இருந்தும் அது உனக்கு பிரயோஜனம் இல்லாம போகும். இதெல்லாம் நடக்க உனக்கு வாய்ப்பு இருக்கு. ஐயோ, இத ஆபீஸ்க்கு வர டைமா? ஏன் லேட்டு? என்னாச்சுன்னு கேட்க வேண்டிய பெரியவர் ரத்த கண்ணீர் எம்ஆர்ஆதா மாதிரி லெப்ரசி அட்டாக் ஆகி லாங் லீவ்ல போயிட்டாரா இல்லையா? நானே என்ன நடக்கும்னு பயந்துட்டு இருக்கேன். நீங்க என்னடானா ஜோக் பண்ணிட்டு இருக்கீங்க? நாம யாரையும் பார்த்து பயப்படக்கூடாது. நம்மள பார்த்துதான் மத்தவங்க பயப்படணும். கேக்க நல்லதா இருக்கு, ஆனா எப்படி? நீங்க முகத்துக்கு மேக்கப் போடுறதுக்கு எவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்றீங்களோ அதே மாதிரி பிரச்சனையை மேக்கப் பண்றதுலயும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். எது நடக்க இருந்ததோ அது நன்றாகவே நடந்திருக்கிறது, அதுவும் எம்டியோட லெப்ரசி. சரி, எது நடக்கணுமோ அது நல்லா நடக்கணுமே. இந்த சின்னவரை எப்படி வழிக்கு கொண்டு வர போறோம்? அவருதான் எப்ப பார்த்தாலும் லீவ் மீ அலோன் லீவ் மீ அலோன் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவர் அப்படியே லோன்லி ஆக்கி தனிமைப்படுத்தி ஆபீஸ் பக்கமே வரவிடாம நம்ம செய்யணும். மிஸ்டர் பரந்தாமன், இதெல்லாம் நடக்கிற காரியமா? எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. எத்தனையோ பெரிய சாம்ராஜ்யம் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆறதுக்கு காரணமா இருந்த பெண்ணினத்தோட ரெப்ரசன்டேட்டிவே நீங்க தான் மேடம். நீங்களே இப்படி நம்பிக்கை இல்லாம பேசலாமா? இந்த உதாரணம், புகழ்ச்சி, இதெல்லாம் போதும். திட்டம் என்ன அத சொல்லுங்க முதல்ல. இப்போ இந்த சின்னவர் ஆபீஸ் பக்கமே வராம இருக்கிறதுக்கு ஒரு காட்டு காட்டணும். காட்டுறேன் பாருங்க. நம்பர் எங்க? இல்ல, இந்த நம்பர் வேண்டாம். ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவாரு. நாம குதிரைக்குள்ள இருக்கணும், நாமளே காட்டி கொடுத்துடக்கூடாது. என்னதான் உங்க பிளான், அத கொஞ்சம் சொல்லுங்களேன். சொல்றேன் மேடம். மேடம், வர வழியில யானை குறுக்கால வந்துருச்சு, ஒளிஞ்சிருந்து வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. அப்படியா? ஆமா ஐயா. அது போயிருச்சுல? போயிருச்சுங்க. அப்படியா, நல்ல வேலை. ஆனா நீங்க இந்த காட்டுக்குள்ள எப்படியா தனியா இருக்கீங்க? என்ன பண்றது, பயமா இல்ல? அந்த முருகன் மேல பாரத்தை போட்டுட்டு இருக்க, என் சாவு அதுங்களால இல்ல. நீங்க நம்பின மாதிரியே ஜோசியர் ஜெயிச்சிட்டாருங்க ஐயா. என்ன நடந்துச்சு மாணிக்கம்? ஐயா, நீங்க தயவு செஞ்சு அழாதீங்க, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு ஐயா. இதைய நினைச்சு என்னால அழாம இருக்க முடியல மாணிக்கம். எனக்காக கூட அழல. புரியுதுங்க ஐயா, சின்னவருக்கு கஷ்டமான காலம்னு எனக்கும் தெரியும். இந்த நேரம் பார்த்து கார்த்திக அம்மாவும் கூட இல்ல. சரி, கார்த்திகாவுக்கு ஒரு போன் போடு. சரிங்க ஐயா.
மருவாய் இலதாய், மருவாய் மலராய், மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய், கதியாய் விதியாய், குருவாய் வருவாய், அருள்வாய் குகனே. எப்படி இருக்கீங்க? எம்டி எப்படி இருக்காரு? நல்லா இருக்காருமா. ஐயா பக்கத்துல தான் இருக்காரு, உன்கிட்ட பேசணும்னு சொன்னாரு. சாரா, அவர்கிட்ட கொடுங்க. இதோ ஒரே நிமிஷமா. இந்தாங்க ஐயா, லைன்ல இருக்காங்க. என்னமா இப்படி பண்ணிட்ட? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டியாமா? என்ன மன்னிச்சிடுங்க சார், ராகவ் சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டா நான் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இத பத்தி நான் உங்ககிட்ட பேச கூடாதுன்னு சொன்னாரு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. என்னால உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு நான் பயந்துட்டேன். நம்ம நாலு பேருக்கு உதவியா இருக்கணும், அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, யாருக்கும் தொந்தரவா இருக்க கூடாதுன்னு அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. அவன் எப்பவுமே அப்படித்தான்மா. என் நண்ப, அதான் உன் அப்பா கிருஷ்ண, எப்படிமா இருக்கான்? நல்லா இருக்காரு சார். ரொம்ப சந்தோஷம்மா. அவன் அது நல்லா இருக்கான்ல? ஏன் சார் இப்படி பேசுறீங்க? வேற எப்படிமா பேசுறது? இங்க நானும் என் மகனும் நல்லா இல்லையம்மா. என்னாச்சு சார்? நம்ம ஜோசியரு ராகவுக்கு நடக்கும் சொன்ன எல்லாமே நடந்துருச்சேம்மா. நல்லதோ கெட்டதோ எப்பவும் அவர் சொல்றது தானே நடந்துகிட்டு இருக்கு. எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும். சின்ன வயசுல உனக்கு இருக்கிற பக்குவம் என் மகனுக்கு இல்லையம்மா. எல்லாத்தையும் அலட்சியப்படுத்திட்டு அவன் நினைக்கிறதா சரின்னு பிடிவாதமா இருக்கானே. அவனை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குமா. இந்த நேரம் பார்த்து நீயும் கூட இல்லாம போயிட்டியம்மா. என்ன சார் பண்றது? நாங்க இருக்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரே. இப்ப கூட அவர் கால் பண்ணா நான் போயிருவேன் சார். கால் பண்ணுவாமா? உன்னோட அருமைய அவர் ரியலைஸ் பண்ணுவா. அவ அப்படி பண்ணணும்னு நீ முருகனை வேண்டிக்க. கண்டிப்பா சார், எல்லா பிரச்சனையும் தீரணும்னு முருகன் கிட்ட அனுபூதி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஓ, அருணகிரிநாதர் பாடினது நல்ல விஷயம்மா. அந்த முருகன் நம்மளை கைவிட மாட்டாரு. எந்த நிமிஷமும் நீ இங்கே வரவேண்டிய சூழ்நிலை வரலாம், ரெடியா இரு. நிச்சயமா சார். சரிம்மா, நீ சாமியை கும்பிடு, நான் அப்புறமா பேசுறேன். காமாட்சி, ஏம்மா காமாட்சி? சொல்லுங்க அண்ணே. இந்த ஃபைலை கொண்டு உள்ள வைமா. இந்த காலத்து பசங்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்தே பேசிக்கிறது இல்லை, மொபைலை பார்த்து தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ணே, நீங்க போன விஷயம் என்னாச்சுண்ணே? எல்லாம் நமக்கு சாதகமாதமா இருக்கு. சப்ரிஜிஸ்டாரை பார்த்தேன், அவர் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு காலங்காலமா நம்ம குடும்பத்து பேர் தான் நிலம் இருக்கிறதாகவும் பத்திரம் இருக்கிறதாகவும் சொல்லிட்டாரு. அப்பா, இனிமே அந்த பரமேஸ்வர பாண்டியன் நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டார்ல? எப்படி முடியும்? அதான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல டாக்குமெண்ட்ல பக்காவா இருக்குன்னு சொல்லிட்டாங்களே. ஆமாமா, இனி நிலம் சட்டப்படி நம்மளோட தான், தர்மப்படி நம்மளோட. பத்திரம் கண்டதும் பத்திரம் கொண்டதும் பத்திரமாகுமோ? ஆரடி சத்தியம் அறிவாய் நிச்சயம் மானிடா பத்திரம். பத்திரம் பத்திரம். சொல்லுங்க ஜெயசீலன், மாமூலாக ஃபோன் பண்ணிங்களா இல்லை வழக்கமான மாமூலை கேட்டு ஃபோன் பண்ணிங்களா? எனக்கு தெரிஞ்சு பாக்கி எதுவும் இருக்காது. பேலன்ஸ்லாம் இல்லைங்க. உங்ககிட்ட ஒரு தகவல் சொல்லணும்.
அதனால தான் கூப்பிட்டேன். சொல்லுங்க. நீங்கள் கிருஷ்ணா வாத்தியரோட நிலப்பத்திரத்தை வாங்கிட்டு போனீங்கல்ல? ஆமாம். அந்த வாத்தியார் வந்து ஒரிஜினல் பத்திரத்தை வெரிஃபை பண்ணி வாங்கிட்டு போனார். அதை சொல்கிறது தான் கால் பண்ணேன். ஏய் என்னடா அது, அங்கே பாருங்க. பொன்னி நதி அவ்வளவு போன ரத்தம் போன பின்னே பண்ணியதை எண்ணி மனம் அஞ்சும். வேடிக்கையா பேசுறானா இல்ல விலங்கமா பேசுறானா? ஒன்னும் புரிஞ்சு தொலைய மாட்டேது. ஒரு ஆளா அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலான்னு. நெட்டி ஆட வேண்டிய யானை எல்லாம் நிறைய இருக்குடா, இதெல்லாம் சாதாரண எறும்பு, இதை போய் அடிச்சுட்டு சொல்றீங்க? ஏய் போய் வரட்டி விடுங்க. யோசிக்கிற பட்டு தூக்குறான். மறைஞ்சிட்டான. சந்தியம்மா, சந்தியம்மா சொல்லுங்க ஐயா. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஐயா வருவாரு. நீ கேட்ட காசுக்கு மேல ரெண்டு மடங்கு கொடுப்பாரு. பத்திரத்துல கையெழுத்து போடணும், சரியா? சரிங்க. ஏய் நீங்க ரெண்டு பேரும் சார்ஜ் கையெழுத்து போடணுமாப்பா. சரிங்க. என்ன வியோ, சரிதானே? சரிதாங்க. இங்க பாருங்கடா, சார்ஜ் கையெழுத்து போடுறீங்கறதுனால வெறுங்க ஓட விட்டுற மாட்டாரு ஐயா. நீங்க ஓட்டுக்கு வாங்குனீங்க பாத்தீங்களா, அதை விட ரெண்டு மடங்கு கொடுப்பாரு. சந்தோஷம் தானே? சரிங்க. வாங்க வாத்தியார் ஐயா, நீங்க நல்ல காலம் பார்த்து போறப்படுங்க போல இருக்கு. நம்ம ஐயாவுக்கு ராகு காலம் தான் ஒர்க் அவுட் ஆகும், அதனாலதான் நான் முன்னாடி இங்க வந்துட்டேன். யோ கணக்கப்பிள்ள, நான் பஞ்சாயத்து பேசலாம் வரல. அப்படியே வந்தாலும் ஓ கூடலாம் பஞ்சாயத்து பேச நான் தயாரா இல்லை. நிலம் என்னோடதுன்னு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே சொல்லிட்டாங்க. அதை சாந்தியம்மாட்ட சொல்லி புரிய வைக்கலான்னு தான் வந்திருக்கோம். ஓ அப்படியா? அந்த வாத்தியாரும் பையனும் வந்திருக்காங்க. விஷய்க்கு ஃபோன் பண்ணி வர சொல். ஓகே. என்ன கணக்கு? மௌனமாக இருக்கு. மௌனம் சம்மதம் சொல்லுவாங்களே. அப்போ எல்லாம் ஓகே தான் போல இருக்கு? எல்லாம் ஓகேங்க ஐயா. என்ன ஓகே? எதுவும் ஓகே இல்லை. நிலம் எங்கிட்ட தான் சொல்லிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் சொல்லிட்டாங்க. டாக்குமெண்ட் எங்ககிட்ட இருக்கு. என்ன கணக்கு? எல்லாம் ஓகேன்னு தலையாட்டினேன். தம்பி புதுசாக அதை கதை சொல்லிட்டு இருக்கு. இங்கே பாருங்க தம்பி, இது கதை இல்லை உண்மை. நீங்கள் தேவையில்லாமல் என் பையனோட வாழ்க்கையில் விளையாடுறீங்க. அது நல்லதில்லை, வேண்டாம், விட்டுருங்க. யார் நான் விளையாடுறேன்னா? லட்சவரியோட உழைச்சிட்டு இருக்கிற என்ன பார்த்து இப்படி கேக்குறீங்களே வாத்தியார, அதெல்லாம் நியாயமா? ஓ இப்படி ஊர்ல உள்ள நிலத்தெல்லாம் அபகரிக்கிறீங்களே, அதான் உங்க வாழ்க்கை லட்சியமோ? ஆமா வாத்தியார், மண்ணாசை, பெண்ணாசை, பொண்ணாசை, இந்த மூணுல ஒரு ஆசை கண்டிப்பா ஒரு மனுஷனுக்கு இருக்கும். ஆனா பாருங்க, எனக்கு இந்த மூணாசையுமே இருக்கு. இதுதான் என் லட்சியமே. என்ன பதில் சொல்லாம இருக்கீங்க? வெக்கமே இல்லையன்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் நமக்கு கிடையவே கிடையாது. அப்படியே மனசாட்சிய டியூன் பண்ணி வச்சிருக்கேன் சார். நீங்க எப்படி வேணா போங்க, என்ன வேணா செய்யுங்க. அந்த நிலம் எங்களோடது, அதை நாங்க உசுரே போன தர மாட்டோம். தம்பி பெரிய மனுஷங்களா பேசிட்டு இருக்கான்ல, நடுவுல எதுக்கான விஷயமா பேசிட்டு இருக்க நீ? யோ வியோவோ,
என் மகன் மரியாதை இல்லாமலாம் பேசல, அவன் உரிமையை அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். மதர், நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வேண்டாம். இதோ எஸ்ஏ வராரு பாருங்க. காவல்துறை மக்களின் நண்பன் சொல்லுவாங்க, பஞ்சாயத்து அவர்கிட்டே பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன அந்த பக்கம்? ஒரு வேலையா போயிட்டு இருந்தேன், உங்க வண்டியை பார்த்தேன், அதான் உள்ள வந்தேன். என்ன சார் நீங்க இங்க? ஒரு பார்ட்டி கிட்ட லேண்ட முடிச்சோம் சார். இதோ நிக்கிதே பார்ட்டி, இவங்க தான் பார்ட்டி. ஓ, ஆனா அந்த லேண்ட இவரோடதுன்னு வாத்தியார் சொல்லிட்டு இருக்காரு. ஊருக்குள்ள பெரிய மனுஷங்க ஏதாவது செஞ்சாலே பிரச்சனை வரதானே சார் செய்யும். என்ன சார் இது, ஏன் தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க? நான் ஒன்றும் பிரச்சனை பண்ணல சார். எங்கள் மூதாதையர் நிலத்தை இந்த அம்மா பேரில் மாற்றி டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி அவங்கள்ட்டேருந்து வாங்கினதா இவர் தான் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கார். அந்த லேண்டு எங்களுதுன்னு தாய் பத்திரமே இருக்குது சார். ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கூட அதில் காப்பி இருக்குது சார், போய் வேணா செக் பண்ணிங்க. இந்த பாருங்க, இவரும் நிலத்தை பாட்டிக்கிட்ட வாங்கினேங்கிறாரு. அது உங்கள் நிலம், எங்கிட்ட ப்ரூஃப் இருக்குங்கிறீங்க. இதில் யார் சொல்கிறத சார் நம்புறது? ஒன்று பண்ணுங்க, பேசாம கோர்ட்டுக்கே போங்க. அதை விட்டுட்டு படிச்சவர் நீங்க, இப்படி லோக்கலா தகராறு பண்ணா எப்படி சார்? எதுக்காக நான் கோர்ட்டுக்கு போனா? ஏன் கேஸ் இழுத்தடி பாக்குறீங்களா? தம்பி, அப்பெல்லாம் பேசக்கூடாது. அப்புறம் நீதிமன்றத்தை அவமதிச்சதா, சட்டம் உங்க மேலதான் பாயும். அடடா, சட்டத்து மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கீங்க. இப்போ வாத்தியாரே கோர்ட்டுக்கு போறேங்கிறாரு, நீங்க தயாரா சார்? நான் கோர்ட்டுக்கு போறதா உங்கள்ட்ட சொல்லவே இல்லையே. நீங்களாவே முடிவு பண்ணிக்கிட்டா எப்படி சார்? எஸ் சார், பையன் கோர்ட்டை மதிக்கல, அவங்க அப்பா போலீஸே மதிக்கல, என்ன அநியாயம் பார்த்தீங்களா? கிருஷ்ணன் சார், இந்த பிரச்சனைக்கு கோர்ட் ஒன்று தான் முடிவு. நீங்கள் நல்லா வக்கீலா பார்த்து பாண்டி சார் மேலே கேஸை போடுங்க. அதான் ப்ரூஃபெல்லாம் வச்சுருக்கீங்கள, அப்புறம் என்ன? முதல்ல இடத்த காலி பண்ணுங்க சார். தம்பி, மரியாதையாக கிளம்பிப்போ, இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை வந்துடும். நியூசன்ஸ் கேஸை போட்டு உள்ள தள்ளிடுவேன். சேகரே, கோர்ட்டுக்கு போகிறதான் வழின்னா நம்ம அதையும் செஞ்சிடுவோம். பார்ப்போலாம், பார்த்துப்போம். இவங்க கிடக்காங்க, வாடா பார்த்துப்போம். நின்றுட்டீங்க போங்க. எனக்கு சொல்லுங்கய்யா. அதான் வில்லங்கம் போயிடுச்சு இல்லை? ஆமாங்கய்யா. நீங்களும் வியாவும் சேர்ந்து பாட்டிக்கிட்ட கழுத்து வாங்கிட்டு அப்படியே பார்ட்டிக்கு வந்துடுங்க. சரிங்க. எஸ்ஐ சார், நம்ம கெஸ்ட் ஹவுஸ் போவோம். பைக்கை பசங்க எடுத்துட்டு வந்துடும். மறக்காம எடுத்துட்டு வந்து போகலாம் சார். வாங்க, போகலாம் சார். மறக்காம வாங்கிடுங்க. வாங்க, ஜட்டு புட்டு வேலையை முடிச்சுட்டு போவோம். சந்தேமா, ஐயா, வீட்டுக்கு மகாலட்சுமி வரதுக்குள்ள வில்லங்க முதல்ல வருது பாரு. இதில் ஒரு கையெழுத்து போடு. எந்த இடத்துல போடுமா? ஹலோ, எஸ் ராகவ் ஹியர். ராகவ் ஃபோனில், ராகவ் தான் இருப்பாரு, அவங்க அப்பாவா இருப்பாரு. ஹலோ, யார் நீ, என்ன வேணும்? ஹலோ, நீங்க கேட்ட கேள்வியில எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, ஒன்று பிடிக்கல. நான் யாருன்னு கேட்டீங்கல்ல, அது பிடிக்கல. ஆனா எனக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கல்ல, அது பிடிச்சிருக்கு. Who's the hell are you, man? உன்னோட அமெரிக்கன் இங்கிலீஷ் எல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் டீல் பேசுறதுக்காக ஃபோன் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாமா? மூஞ்சி கட்டாம போன்ல பேசிக்கிட்டு தைரியம் இருந்தா நேர்ல வந்து பேசுறா. சில நேரங்கள்ல பதுங்கி தலைமறைவா தான் இருந்தாகணும். உங்க அப்பா ராமநாதன் இருக்காரு, அது மாதிரி. எங்க அப்பா உனக்கு தெரியுமா? உங்க அப்பாவையும் தெரியும். உங்க அப்பா என்ன வியாதியில பதுங்கி வாழ்றாருன்னு தெரியும். அவருக்கு என்ன பிரச்சனைன்னு உனக்கும் தெரியும். இப்போ அவருக்கு இருக்கிற பிரச்சனையும்
அவருக்கு இருக்கிற நிலைமையோ ஊருக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு வேண்டிய எல்லாமே கிடைச்சிருங்கிற நம்பிக்கை வருது. இங்க பாரு, எங்க அப்பா பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவரு, அவரை பத்தி இப்படி பதுங்கி இருக்கிறது தானே எனக்கு கிடைச்ச ட்ரம் கார்டு. நான் சொல்றபடியெல்லாம் நீ கேட்டா அவருடைய நிலைமை உலகத்துக்கு தெரியாது. நீ கேட்க மாட்டேன்னு சொன்னேன்னு வையே, ஒரே நொடியில எல்லா மீடியாவுலயும் உங்க அப்பாவுடைய இமேஜ் பரவி அவருக்கு டேமேஜ் ஆயிடும். அவர் சாதாரண ஆள் இல்ல, ரொம்ப புத்திசாலி இருக்கலாம், ஆனா நாம கண்டுபிடிச்சு மிரட்டி இருக்கிற விஷயம் பரம ரகசியம். நீங்க சந்தேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அந்த ஏமாவையும் பரந்தாமனையும் மட்டும் ஏன் நீங்க சந்தேகப்பட மாட்டேன்றீங்க?